மாட்டோம். வாய்க்குளத்தில் வசிக்கிறோம். வாய்க்குளத்தில் அண்ணன் வந்து சொல்கிறாரு நீங்கள் கபடி பிளேயர்னு சொல்லி. முன்னாள் கபடி பிளேயரு. முன்னாள் முடியல முடியல நம்மளுக்கு. சின்ன வயசுலேருந்தே இருக்குங்க. சின்ன வயசுலேருந்தே இருக்கு. வயசுலேருந்தே இருக்குங்க. அந்த ஆர்வம் இருக்கு. மாமா வந்து ஜல்லிக்கட்டில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப ரொம்ப இவங்க அண்ணன் ரொம்ப ரொம்ப இன்னைக்கு இருக்காரு. ஆனால் கால் நடமாட்டம் இல்லாமல் இருக்காரு. ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. எனக்கு இப்போ 64 வயசு ஆகுது. புள்ளம்பள்ளிலேருந்து வாங்கிட்டு வந்த மாடு அந்த ஒர்க்கம் இன்னமும் இருக்குது. எனக்கு 52 வாங்கிட்டு இருந்தோம். இன்னமும் அந்த ஒர்க்கம் ஒன்று மாதிரி வந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னமும் 2.5 லிட்டர் 3 லிட்டர் பால் கறக்கும். 99% நாட்டு மாடு தான். உங்களுக்கு ஏன்னா இந்த நாட்டு மாடு மேலே இவ்வளோ பற்று இருக்கு? நாட்டு மாடுனா அந்த நாட்டு மாடை பார்த்தா தான் மாடு மாதிரி தெரியுது. எசி மாடெல்லாம் பார்த்தா ஒரு மாடு மாதிரியே தெரியல. அது ஒரு வித்தியாசமான ஒரு விலங்கின மாதிரி தெரியுது. நாட்டு மாட்டை வருத்தான். ஜெசி மாடை தொட்டதே கிடையாது. தொட்டதே இல்லை. நாங்களும் பாலே குடிச்சாலும் டீ கடைக்கு போனால் அது என்ன பால் போட்டு கொடுத்தாங்களோ அது ஒன்றும் புரியாது நம்மளுக்கு. வீட்டில் இருந்து இன்ன வரைக்கும் ஜெசி மாடு பால் குடிச்சது இல்லை. ஆமாம், பாலு மோர் எப்போதும் புழங்கிட்டு தான் இருக்கணும் நம்மள்ட்ட. ஒரு மாட்டில் மக்களை TN61 கட்சி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பாரம்பரியம் பயணத்தில் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அரியூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பக்கத்தில் பூவாய்க்குளம் கபில்ராஜ் அன்னை பக்கத்தில் தான் இருக்கோம். பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன குக்கிராமம் தான். இருந்தாலும் இங்கே வந்து மனித நடமாட்டத்தோட நாட்டின காளைகள் நடமாட்டம் தான் அதிகமாக இருக்குது. சுற்றிலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையான ஒரு வாசனை, நாட்டின காளைகள் அவ்வளோ அழகாக அதிகமாக இருக்குது. இங்கே வந்து ஜெசி மாடே பார்க்கணும்னு தான் சொல்லணும். உண்மையாக சொல்ல போனால் ஏதாவது ஜெசி மாடு இருக்கானே? இல்லை, ஜெசி மாடு இப்போ தான் 1-2 இருக்குது. நாட்டு மாடு தான் அதிகம். நாட்டு மாடு தான் இங்கே அதிகம் இருக்குது. ஆமாம், 99% நாட்டு மாடு தான். உங்களுக்கு ஏன்னா இந்த நாட்டு மாடு மேலே இவ்வளோ பற்று இருக்குது? நாட்டு மாடுனா அந்த நாட்டு மாடை பார்த்தா தான் மாடு மாதிரி தெரியுது. எசி மாடெல்லாம் பார்த்தா ஒரு மாடு மாதிரியே தெரியல. அது ஒரு வித்தியாசமான ஒரு விலங்கின மாதிரி தெரியுது. வித்தியாசமான ஒரு விலங்கின மாதிரி இருக்கு. அதனால அதில் நமக்கு வந்து ஆர்வம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிறது 2 ஜல்லிக்கட்டு காளைகள். இது இல்லாமல் இங்கே பின்னாடி நிற்கிற காளைகள்லாம் மொத்தம் எத்தனைகள் இருக்கு? எல்லாம் இப்போ இங்கே ஒரு 13 மாடு இருக்கு நம்ம வீட்டில். 13 மாடு இருக்கு. எல்லாத்துலையும் சேர்த்து வண்டி மாடு 2 மாடு, மணப்பாறை மாடு இருக்கு, பசு மாடு, ஜல்லிக்கட்டு காளை எல்லாம் சேர்த்தோம்னா 13 மாடு இருக்கு நம்மள்கிட்ட. கண்டுபிடி ஆமாம். இங்கே மொத்தம் எத்தனை குடும்பம் இதை வசிக்கிறீங்க? நான் வந்து இங்கே ஒரு 40 குடும்பம் வசிக்கிறோம். 40? ஆமாம், பூவாய்க்குளம் கிறிஸ்தவ தெருவில் மட்டும் 40 குடும்பம் வசிக்கிறோம். அது 40 குடும்பத்தில் ஒரு 3 மாடு மட்டும்தான் ஜெர்சி மாடு இருக்கு. ஜெர்சி மாடு இது எல்லாத்துட்டையும் இருக்கிறது எல்லாமே நாட்டு மாடு தான். நாட்டு மாடு தான். 3 மாடு 4 மாடு அப்படின்ட்டு நாட்டு மாடு தான் இருக்குது எல்லாத்துலையுமே. இங்கே குழந்தைக்கு பால்லானே? பால்லாம் நாட்டு மாட்டு பால் தான். நாட்டு மாடு நாட்டு மாட்டு பால் தான். ஏதோ ஒரு சில பேர் தான் ஜெர்சி மாட்டு பால் வாங்கிக்கிறாங்க. இப்போ நம்மளாம் அந்த மாடு இருக்குது பாருங்கள், நம்ம இருக்கிற பசு மாட்டுக்கு நம்ம பாலுக்காக தான், நம்மளுக்காக தான். அந்த 1 லிட்டர் 1-2 லிட்டர் நம்ம வீட்டுக்கு டெய்லியும் கிடைச்சா போதும். அதிகமான பால் வியாபாரத்தில் நம்ம வந்து பெரிய நாட்டம் கிடையாது நம்மளுக்குலாம். மாட்டு கறந்து குடிக்கிறோமா, சத்தான பால் குடிக்கணும். நாட்டு மாட்டு பால் குடிக்கிறதால கொஞ்சம் கொடுத்தா நாட்டு மாட்டு பால் குடிக்கணும். அதுங்கிறதுனால நாட்டு மாடு வளர்த்துட்டு இருக்கோம். அதுங்கிட்டிக்கு தான் நாட்டு மாடு வளர்த்துட்டு இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டு மாடு வந்து பாலுக்காக மட்டும் இல்லாமல் நம்ம அந்த உடல் ஆரோக்கியத்துக்கும் உண்மையான ஒரு நாட்டு மாடு வளர்த்தா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தருணத்தெல்லாம் நீங்கள் ஹாஸ்பிட்டல்ன்ற ஒரு சைட்லாம் போயிருக்கீங்களா அந்த நாட்டு மாடு வச்சுருக்கிறதுனால? இல்லை, நம்ம பெரும்பாலும் நிறைய இது மாதிரி யூடியூப் சேனல் நிறைய பார்த்துருக்கேன். பார்க்கும்போது சொல்லுவாங்க நாட்டு மாடு சாணி ஆளணும், அந்த மூத்தரம் அது அது கோமியம். நான் சாணி அள்ளி அதில் மலத்தை மட்டும் போகாது, அதோட நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி அதில் உறவாடி அது அதே பழக்கத்தில் இருந்தோம்னா நோயை வராதுன்னு பெரும்பாலும் சொல்கிறாங்க. நிறைய யூடியூப் சேனலில் நம்ம பார்த்துக்கு தான் நம்ம அதில் வந்து நான் அதிகமாக நம்ம கிராமத்தில் அந்தளவுக்கு நோய் ஒன்றும் பெருசாக கிடையாது. நோய் ஒன்றும் பெருசாக கிடையாது. பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே உள்ள இருக்குது. இந்த கிராமத்துலேருந்து யாராவது ஒருத்தர் கொரோனா தாக்கப்பட்டிருக்காங்களா? இல்லை, நம்ம கிராமத்துலேருந்து கொரோனா தாக்கி ஒரே ஒரு லேடிஸ் மட்டும் இறந்துருக்காங்க. அவங்க சர்க்கரை வியாதியில் இருக்கிறனால வேறு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க, அதனால் அவங்களுக்கு அங்கேயே வந்து இறந்த மாதிரி இறந்துட்டாங்க. வேறு யாரும் அங்கேயே இருந்து அந்த கிராமத்தில் இருந்தவங்களுக்கு யாருக்கும் அந்த மாதிரி ஒரு நோய் வரல. அங்கே போய் அவங்க வேறு ட்ரீட்மெண்ட் சர்க்கரை வியாதி ட்ரீட்மெண்ட்டுக்காக போகும்போது அங்கே அவங்களுக்கு ஆஸ்பத்திரியில் வந்து அவங்களுக்கு தொற்று பரவி ஹாஸ்பத்திரியில தான் இருந்தாங்க. இங்கே உள்ள கிராமத்தில் உள்ள யாருக்குமே வரல. இல்லை இல்லை, அப்போ இல்லை. ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டு மாடு மேலே எதனாலே உங்களுக்கு இவ்வளோ பற்று வந்துச்சு? நாட்டு மாடு மேலே பற்று வந்துச்சுன்னா அந்த நம்ம சித்தப்பா இருக்காங்க, நம்ம அப்பா காலத்துலேருந்தே நம்ம தாத்தா காலத்துலேருந்து நாட்டு மாடு தான் நம்ம வீட்டில். ஜெர்சி மாடு கிடையாது நம்ம வீட்டில். அவங்களையும் ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். அவங்களாம் நல்லா மாட்டு மாடு வச்சுருக்கறனால 2வது நம்ம ஊரில் ஜல்லிக்கட்டு பாரம்பரியமாக நம்ம ஊரில் ஜல்லிக்கட்டு வந்து அந்த காலத்துலேருந்து நடக்கும். கெசட்டில் இந்த சின்ன கிராமம் 40 ஊர் தான் இருக்கும். இன்றைக்கி அரியலூர் கெசட்டில் பார்த்தீங்கன்னா 2வது கிராமமாக கோக்கூடிய அடுத்து நம்ம பூவாய்க்குளம் தான் இருக்கும். கண்டிப்பாக அந்தளவுக்கு நம்ம ஊர் வந்து அப்போயும் ஜல்லிக்கட்டு ஆர்வம் இல்லை. அதே மாதிரி ஜல்லிக்கட்டில் இருக்கிறதுனால நம்ம ஊர் இளைஞர்கள் எல்லாத்துக்குமே வந்து நாட்டு மாடு வளர்த்தா ஜல்லிக்கட்டு மாடு இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் இருக்குது. அந்த இதனால நாட்டு மாடு மாறாமல் நம்ம மாட்டு மாடை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஜல்லிக்கட்டு மாடு மட்டும் வளர்க்கக்கூடாது, நாட்டு மாடு நாட்டு பசுவும் வளர்க்கணும். நாட்டு பசு வளர்த்தா தான் ஜல்லிக்கட்டு காளையை வந்து நம்ம உயர்த்த வைக்கும் அப்படின்றது ஒரு பெரிய நல்ல விஷயம்.
அண்ணே வணக்கம்ண்ணே, நல்லா இருக்கீங்களா? வணக்கங்க, நல்லா இருக்கேங்க. உங்களுக்கு இந்த ஜல்லிக்கட்டு பற்றலாம் எப்பயிலேருந்துண்ணே இருக்குது? சின்ன வயசுலேருந்தே இருக்குங்க. சின்ன வயசுலேருந்தே இருக்குது? வயசுலேருந்தே இருக்குங்க. அந்த ஆர்வம் இருக்குது. மாமா வந்து ஜல்லிக்கட்டில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப ரொம்ப இவங்க அண்ணன் ரொம்ப ரொம்ப இன்றைக்கி இருக்கார், ஆனால் கால் நடமாட்டம் இல்லாமல் இருக்கார். ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அவங்க வந்து நிற்கிறாங்க அப்படின்னாக்கவே வெள்ளியாரனாலாம் அவுத்து வச்சுருவாங்க. அவ்வளோ பிடிக்கார். மாடுபிடி வீரர். மாடுபிடி வீரர் அவர் வந்துட்டார். பர்ணபாசு பூவாய்க்குளம் பிச்சனூர்னு சொல்லுவாங்க. பிச்சனூர் பர்ணபாசு வந்துட்டாங்க அப்படின்னாவே வெள்ளியார்னா அவுத்துருவாங்க. மாட்டு வெள்ளியார் அவுத்துருவாங்க. ஏன்னா கண்டிப்பாக பிடிப்பாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபேமஸானவர். அப்போலேருந்தே எங்களுக்கு ஜல்லிக்கட்டில் ரொம்ப ரொம்ப ஆர்வம். ஆர்வம் இருந்துச்சு. ஆர்வம் இருக்குங்க, இன்னமும் இருக்குது. அதனால தான் விடாமல் ஜல்லிக்கட்டு மாடு விடக்கூடாது அப்படின்னு அதை தடை போட நிற்கிறாங்க எல்லாம். இன்றைக்கி நாட்டு மாடு தான் ஃபஸ்ட்டு. நாங்களாம் சக்கரை வியாதிக்காரவங்க தான். அந்த நாட்டு மாட்டு பாலோட நாட்டு மாட்டு பால் தான் சூப்பர். அந்த சிசு மாட்டு பால் வந்து எடுக்கவே எடுக்க மாட்டேங்குது. அது குடித்த உடனே நல்லா தெரியுது. குடித்த உடனே உடனே யூரின் ஆகுது. இது வந்து குடித்தா அப்படியே உடம்புல சோதரி நல்லா ரத்தம் நல்லா ரத்தமாக வருது. உடம்புல நம்ம மனுஷனாக இருக்க முடியுது. இதை குடித்தா முடியுது. நாட்டு மாடு வந்து அவ்வளோ எபேட்டு. அதே போல் சாணி, சாணி அரவு அதை விட்டால் நல்லா ரொம்ப ரொம்ப எரு. அதுதான் அது வந்து சும்மா எருவு தான் பேர் அழிஞ்சு நான் சிசு மாட்டு அது கிடையாது. இது தான் நாட்டு மாடு தான் நம்பர் ஒன். வெறும் நாட்டு மாடை தான் வச்சுருக்காங்க ஊர்லேயும். நாட்டு மாட்டை தான் இது பராமரிக்கிறோம். நாட்டு மாடு தான் அந்த கிராமத்தில் முக்கால்வாசி பேர் பராமரிச்சிட்டு இருக்கு. நாட்டு மாட்டை விடவும் மாட்டோம். விடுறது இல்லை. எவ்வளோ தடை போட்டாலும் விடுறதும் இல்லை. நாட்டு மாடி விட மாட்டேன், ஜல்லிக்கட்டு விட மாட்டோம். ஜல்லிக்கட்டும் விட மாட்டோம். ஜல்லிக்கட்டும் அவ்வளோ ஃபேமஸ். சின்ன ஊர் தான், இந்த வட்டத்திலேயே பேர் போயிடுச்சு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 40 வீடு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஊர். அதாவது எவ்வளோ ஓப்பனாக சொல்ல போனால் சென்னை பெரிய ஊர். அதுலேயே நடத்த முடியல ஜல்லிக்கட்டு. இன்னொன்று எவ்வளோ பெரிய ஊராக இருந்தாலும் சரி ஒரு கூட்டமைப்பாக சேர்ந்து நடத்த முடியல. ஒரு சின்ன ஊர், ஒரு 40 குடும்பம் வசிக்கிற ஒரு ஊரில் உங்களாட்டி எப்படி ஜல்லிக்கட்டுலாம் நடத்த முடியுது? அந்த ஆர்வம் தாங்க. அந்த ஆர்வம் ஆர்வம் தான் எல்லாத்துக்கும். ஆண் பெண் எல்லாத்துக்குமே அந்த ஆர்வம் உண்டு. எல்லாம் ராப்பகலாம் வந்து பேரிகார்டு கட்டுவாங்க. ராப்பகலாக கட்டுவாங்க. இந்த உளுத்தங்கஞ்சி இருக்குது பார்த்தீங்களா, அதை காய்ச்சி 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 வீட்டுக்கு வீடு கொடுப்பாங்க. நம்ம வீட்டுக்கு நேரம் இன்றைக்கி வேலை செய்கிறாங்கன்னா நம்ம வீட்டுக்காரவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. 10 பேர் 50 பேர் இருந்தால் கூட 50 பேர்த்துக்கும் அந்த கொடுத்துருவாங்க. டீ அதே போல் பால் காய்ச்சி கரெக்டாக பாலா டீயா போட்டு கொடுத்துருவாங்க. போட்டு கொடுத்துருவாங்க. எல்லாத்துக்கும் ஆர்வம் உண்டு. சின்ன வயசுலேயே, சின்ன பிள்ளையிலேருந்து வயசானவங்களை முதல் கொண்டு எல்லாத்துக்கும் நல்ல ஆர்வம். மாட்டு வேடிக்கை ஜல்லிக்கட்டு நகை ஒரு வாரத்துக்கு யாரும் வேலைக்கு போக மாட்டாங்க. யாரும் வேலைக்கு போக மாட்டாங்க. வேலைக்கு போக மாட்டாங்க. இந்த பேரிகார்டு நடுறது இந்த வேலை தான். போலீஸ்காரவங்க நைட்டு 12 மணிக்கு கூட வருவாங்க. இப்போ இந்த பேரிகார்டெலாம் நீங்களே தான் கட்டுறது? நாங்களே கட்டிடுவோம். நாங்களே கட்டிடுவோம். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏறி உக்காந்துக்க சொல்லுவோம். உக்காந்துக்கிட்டால் தான் அது வந்து சாயாது. உக்காந்துக்கிட்டால் விரட்டுவாங்க போலீஸ்காரவங்க. அது தப்பு. அது உக்காந்துக்காத ஸ்ட்ராங்கு கிடைக்குது. ஒரு பக்கத்து வரும் தள்ள முடியாது. அதை நாங்கள் ஏறி உக்காந்துக்கன்னு தான் சொல்லுவோம். உக்காந்துக்குவாங்க. உக்காந்துக்கிட்டு நல்லா பார்ப்பாங்க. போய் குளமா அங்கே போகணும் ஜல்லிக்கட்டு பார்க்க அப்படின்ட்டு ஓடியாருவாங்க. நாங்கள் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு. கண்டிப்பாக நான் வந்து எப்படின்னு சொல்கிறத வச்சிங்களேன், உண்மையிலேயே எனக்கு வந்து பூவாய்க்குளம் ஜல்லிக்கட்டுனா தெரியும். ஆனால் ஒரு பெரிய கிராமம்னு நினச்சேன் நான். அதை பூவாய்க்குளம் சரி ஜெயங்கொண்டத்துக்கு ஈக்குவலாக இருக்கும் போல பெரிய கிராமம்னு நினச்சேன். இங்கே அழைச்சிட்டு வரும்போது கூட எனக்கு பூவாய்க்குளம் தெரியாது. ஏன்னா உள்ளே ஒரு கிராமம் வச்சிருக்கீங்க அப்படின்னா இதான் இப்போ புயா பூவாய்க்குளம் அப்படின்னாரு. ஏன்னா பூவாய்க்குளங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பெரிய சாக்காயிடுச்சு. பார்க்குற மக்களுக்கும் நிறைய பேத்துக்கு அப்படி தான் இருக்கும். ஒரு சின்ன கிராமமாக இவ்வளோ ஒத்துமையாக ஒரு பெரிய பெரிய ஜல்லிக்கட்டு நடத்துறது எவ்வளோ பெரிய விஷயம்னு அந்த ஊர் கமிட்டிக்கு தான் தெரியும். அவர் அசால்ட்டாக ஒரு சொல்லி கமிட்டி அவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிருக்கீங்க. 25 மாடுனா 25 மாடு தான் உள்ள நிற்கும். பாக்கி யார் வந்தாலும் அவங்களுக்குலாம் அலோடு கிடையாது. அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க வர்றவங்களாம். சரி, சின்ன ஊராக இருந்தாலும் அவங்க கோப்பாக இருப்பாங்க. கோப்பாக செய்வாங்க. பிடிச்சிட்டு வந்து இடையில நுழைக்கிறவெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. ஓடி கட்டிடுவாங்க. சொந்தக்காரவங்களே வந்து நிற்பாங்க. அப்பப்போ இந்த ஊரில் போய் நிற்க முடியாது, வேஸ்ட்டுடா போய் கட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு கட்டிவிட்டு
அழகாக அந்த வரிசையில் டோக்கன் பிரகாரம் நானா 400 500 அவங்க வரும்போது கரெக்டாக அவங்க வரிசை பிரகாரம் வந்துடுவாங்க. வரிசை பிரகாரம் வந்துடுவாங்க. ஆனால் கோக்கடிலாம் நடத்த முடியல அதெல்லாம். நிறைய ஊரில் நடத்த முடியல. எக்கச்சக்கமான ஊர், பெரிய ஊர், எப்படியாப்பட்ட பெரிய ஊர்லேயும் நடத்த முடியல. புதுக்கோட்டை வரைக்கும் ஃபேமஸ் ஆகிடுச்சிங்க. புதுக்கோட்டையில் சொல்கிறாங்க. நிறைய ஊரில் சொல்லியிருக்காங்கப்பா. புதுக்கோட்டைன்னு இல்லை, மதுரையிலேயே நான் போயிட்டு இருக்கேன்ல, உங்கள் ஊரில் பூவாய்க்குளம் நல்லா நடக்கும்ப்பா அப்படின்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்காங்க. அண்ணன் நம்ம வீடியோ பார்க்குறான்னு நினைக்கிறேன், சொல்லியிருப்பாங்க. ஆமாம், எக்கச்சக்கமான ஊர் கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. திருச்சியிலேருந்து திருச்சியாக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், புதுக்கோட்டையாக இருக்கட்டும், ஃபோன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சொல்கிறது வந்து பூவாய்க்குளம் நல்லாயிருக்கும், ஜல்லிக்கட்டு, ஜெயங்கொண்ட சைடு, ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆமாம், கண்டிப்பாக அந்த ஊரில் வந்து எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குங்க ஐயா. ரொம்ப 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 சந்தோஷம் எனக்கும். நீங்கள் வந்து எங்களை நாங்களாம் இப்போ டிவியில் வர போகிறோம்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இங்கே இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து பேட்டி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இல்லையா. சாமிமுத்து, அரியலூர் மாவட்டம், பூவாய்க்குளத்தில் வசிக்கிறோம். பூவாய்க்குளத்தில் அண்ணன் வந்து சொல்கிறாரு நீங்கள் கபடி பிளேயர்னு சொல்லி. முன்னாள் கபடி பிளேயரு, முன்னாள் முடியல முடியல நம்மளுக்கு. அதனால பசு மாட்டை வளர்த்துக்கிட்டு அப்படியே வண்டி மாட்டையும் வச்சுக்கிட்டு இப்பயும் ஆசை இருக்குது கபடிலாம் விளாண்டுன்னு சொல்லிட்டு. ரொம்ப ஆசை, நைட்டு பார்க்கலாம் தேப்பா ப்ரோ கபடி ஓடிச்சு, 1.5 மாதம் தூங்கவே இல்லை. முழிச்சு முழிச்சு இருந்து பார்த்துட்டு நல்லா கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் பாராட்டிக்கிட்டு எழுதியெல்லாம் வச்சுருக்கான். ஒருத்தரான பேருக்கெல்லாம் ப்ரோ கபடியில் விளாட்றவங்க பேரும் எழுதி வச்சிருக்கேன். ஆ, எழுதி வச்சிருக்கிறான். யார் இத்தனை பாயிண்ட் எடுத்திருக்காங்கன்னு கூட சொல்லி எழுதி வச்சிருக்கிறான். பெரிய விஷயங்க. 1700 வாங்கியிருக்கிறான். ஒரே ஆள் மட்டும் அஜித்குமார்னு. அஜித்குமார், அஜித்குமாரை பிடிக்குங்களா உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். விளையாட்டு வீரர்ல, கபடி விளையாட்டு வீரர். அந்த டீம்ல நம்ம ப்ரோக்லி தமிழ்நாட்டு டீம்ல உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் எது? மறந்து போச்சு, எழுதி வச்சிருக்கிறேன், மறந்து போச்சு. இப்போ பார்த்துட்டோன்னா சொல்லலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ உங்களுக்கு ஜல்லிக்கட்டுலாம் எப்படிங்கய்யா இப்போ இது இந்த அற்று பற்றுலாம் வந்துச்சு? அதெல்லாம் பிறவிலே வந்துருச்சுங்க. எல்லாம் எங்கள் ஊர் ரொம்ப வீரமுக்க வீடு ஊர். அப்பையிலேருந்து மாட்டு வேடிக்கைன்னா எல்லோரும் நல்லா இஞ்சி நல்லா செய்வாங்க. அதிகமாக மாடு பக்கம் போவோம். அரியலூர் மாவட்டமாக, திருச்சி மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், சேலம் மாவட்டம், எல்லா பக்கமும் போய் மாடு பார்த்துருக்குறோம். நான் இந்த பையனுமே கூட போயிருக்கிறோம். நல்லா எங்களுக்கு ஒரு பற்றுதல். அதனால் மாடும் அப்பையிலேருந்து வளர்ப்போம். வீரம் பிடிப்பார் எங்கள் அண்ணன். நல்லா மாட்டு வேடிக்கையில் சிறந்த வீரர் அவர். நல்லா மாடு பிடிச்சி சிறந்த மாடு வீடு வீரர். கெவிடி கூட அடிக்குது விடாமல். கண்டிப்பாங்கய்யா. இப்போ அவர் பிடிச்ச மாடு ப்ரைஸ்லாம் நீங்கள் வாங்கியிருக்கீங்களா? அப்பெல்லாம் பிரைஸ் இல்லைங்க, பணம் தான். 2 ரூபா, 1 ரூபா, 5 ரூபா, 2 ரூபா. ஆமாம், 2 ரூபா, 8 அண்ணா இப்படிப்பட்டதெல்லாம். 3 ரூபா இருந்தாலும் மாடு பிடிக்கிறது ஆசைப்பட்டு, 5 ரூபா இருந்தாலும் ஆசைப்பட்டு மாடு பிடிக்கிறது. பரிசுக்காக இல்லை, வீரத்துக்காக தான் வேலை மாடு பிடிக்க போகிறது. அப்படி இப்போ நான் வண்டி மாடு வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். கண்ணாபுரத்துலேயே போய் வாங்கிட்டு வந்தேன். மாடு இப்போ நல்ல முறையில், அதனால தான் என் குடும்பம் வளர்ந்தது. பிள்ளைங்க எல்லாம் படிக்க வச்சேன். நாட்டு மாட்டு ஒர்க்கும் தான் அதுவும். அதனால் நானும் 6 வருஷமாக விற்காமலே வச்சுருக்கிறேன். 6 வருஷமாக? ஆ, 6 வருஷமாக விற்காமலே வச்சுருக்கேன். மாடு ஒன்று, அதே போல் பசு மாடு ஒன்று. எனக்கு இப்போ 64 வயசு ஆகுது. புள்ளம்பள்ளிலேருந்து வாங்கிட்டு வந்தோம் மாடு. அந்த ஒர்க்கம் இன்னமும் இருக்குது. எனக்கு 52 வாங்கிட்டு இருந்தோம். இன்னமும் அந்த ஒர்க்கம் ஒன்று மாதிரி வந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னமும் 2.5 லிட்டர், 3 லிட்டர் பால் கறக்கும். 2 லிட்டர் பால் பாருங்க, மாட்டை பாருங்கள் எவ்வளோ கொம்பு வளைஞ்சி போய் எப்படி கிடக்குது. இருந்தாலும் எங்களுக்கு அந்த மாட்டு வர்க்கத்தை கூட இல்லை. அடுத்தடுத்த மாடு வந்துடும், வித்துடும். இந்த பாருங்க, இப்போ அடுத்த கண்ணுட்டி இப்போ சென்னை போட போகுது. இன்னொரு கண்ணுட்டி பால் குடிச்சிக்கிட்டு இருக்குது. ஒன்றுனே அப்படியே ஒன்று மாற்றி இப்போ இனிமேல் பசு மாட்டா இன்னும் 2 வருஷம் கழிச்சு பெரிய பசு விற்றுடுவேன். இளம் பசு காலைக்கு போட்டு அதை வச்சுப்போம். எங்கே போய் போட்டாலும் இல்லை, நாட்டு மாடுக்கு தான் போகிறோம். இதெல்லாம் இன்னும் ஊசி போட்டதே இல்லை, என் வயசுக்கும் போய் போட்டது இல்லை. அதே போல் மாடு வச்சு தான் ஏர் ஓட்டுவோம். கடலை போட்டதும் 5 வயசுக்கு இது வரலையும் கடலை மாட்டால் தான் போட்டுட்ருக்கேன். மாட்டால் தான் போட்டுட்டு. கடலை போடுறதுல நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல ஆர்வம். நல்லா ஆர்வம், நல்லா நல்லா உழவு ஓட்டுவோம். விவசாயம் ஃபுல்லாகவே மாட்டை வச்சு தான் பார்க்க, மாட்டை வச்சு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வரலையும் யாரும் அக்கம் பக்கம்லாம் ஓட்டுவாங்க. நம்மளுக்கு இது போதும், மாடு இருக்கல நம்மளுக்கு எப்போதும் அழியாத மாடு. பசு மாடு, ஏர் மாடு இருக்கும், வண்டி மாடு இருக்கும். அதனால் மாடு இருக்கிறதுனால நினச்சதுனால நம்ம ஓட்டிக்கலாம் பாருங்கள். வண்டிக்காரன் வருவான், வரேன்னு சொல்லுவான், இன்னொரு பக்கம் ஓட்டி போவான், அங்கே போன இடத்துல அதையும் ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பசு மாட்டு இருந்தால் வண்டி மாடாக இருந்தாலும் நம்ம ஓட்டிக்கலாம். நம்ம விவசாயம் பயிர் வைக்க நல்லாயிருக்கும். அது போடுற சாணமும் ஏறுவோம், எல்லாமே கொண்டு கொள்ளைக்கு உரமாகுது. மனிதனுக்கு நல்ல ஒரு தெம்பு, புத்துணர்வு, உடம்பு ஆரோக்கியத்துக்கும் தெம்பு தடாரிக்குமா நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. உங்களுக்கு முழுக்க முழுக்க அந்த நாட்டு மாடை விடுறதா மனசு என்றைக்குமே கிடையாது. இன்னும் பெருக்கிறதும் இல்லை. ஒரு மாடு கூட இன்னும் வாங்கினது இல்லைங்க. நான் யாருமே எங்கள் குடும்பத்தில்
இன்னமும் எல்லாமே நாட்டு மாட்டு வர்க்கம் தான். நாட்டு மாட்டு வர்க்கம் தான். ஜெசி மாடை தொட்டதே கிடையாது. தொட்டதே இல்லை. நாங்களும் பாலே குடிச்சாலும் டீ கடைக்கு போனால் அது என்ன பால் போட்டு கொடுத்தாங்களோ அது ஒன்றும் புரியாது நம்மளுக்கு. வீட்டில் இருந்து வரைக்கும் ஜெசி மாடு பால் குடிச்சது இல்லை. ஆமாம், பால் மோர் எப்பொழுதும் புழங்கிக்கிட்டு தான் இருக்கணும் நம்மள்ட்ட. ஒரு மாட்டு தான் இருக்கு நாட்டு மாட்டோட பால். ஆமாம், நாட்டு மாட்டோட பால். ரொம்பவே சந்தோஷங்கய்யா, கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியை பார்த்ததுல மிகப்பெரிய சந்தோஷங்க. ஏன்னா நீங்க வந்து இந்த மாதிரிலாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இவங்க எல்லாம் ஒரு காலத்துல தேட வேண்டிய அவசியம் எல்லாம் இருந்துச்சு, இப்ப தேடி வர வேண்டிய அவசியம் வந்துருச்சு. எல்லாருமே நம்மளும் இந்த மாதிரி போகணும்னு சொல்லிட்டுதான் ஆசை. ஒரு ஒருத்தரும் வந்துருச்சுன்னா, ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா கண்டிப்பா வீட்டுல நாட்டு மாடு வாங்கி வைங்க, அந்த நாட்டு மாடோட பாலை கொடுங்க. அது பெரிய விஷயம் இல்லையா ஐயா? கண்டிப்பா கண்டிப்பான விஷயம் தான். அந்த மாதிரி பாலை வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி வீடியோ வேணா கண்டிப்பாக நம்மள்கிட்ட கேளுங்க. இது இருட்டில் தான் எடுத்தோம், கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். ஆனால் சூப்பராக பேசினார் ஐயா, அதில் குறைச்சலே இல்லை. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பகலில் கொஞ்சம் கண்டிப்பாக எடுத்து கொடுக்குறோம். இந்த வருஷம் வேடிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் இங்கே வரோங்க, வந்து ஃபுல்லாக உங்களுக்கு போடுறோங்க வீடியோ. ஓகேங்களா? கண்டிப்பாக அந்த மாதிரி வீடியோ வேணா கமெண்ட் பண்ணி விட்ருங்க. நம்ம ஃபேஸ்புக் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? பாய் பாய்.